வெல்கம் டு வீட்டு ருசி. இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ இந்த கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு என்ன என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், முழு மிளகு, ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா. ஏன்னா அதில் நம்ம மிளகு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம், காரம் இருக்கும். அதோட புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கிறேன்னா, புளி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஒரு லேசான ஒரு வறு வறுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருவோம். லேசாக ஒரு கலர் கலரி எடுத்துருவோம். அப்போ தான் இந்த பச்சையெல்லாம் வாசனை போயிடும். பச்சை வாசனை அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும், தண்ணி விட்டு கொஞ்சமாக. இப்போ கருவேப்பிலை தொக்குக்கு நம்ம கருவேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க, அரைச்சிடாச்சு. இப்போ நான் அந்த வாணல் வச்சுருக்கேன், வாணலில் நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய். நான் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே. நம்ம உப்பு போட்டு அரைச்சிருக்கோம், உப்பு பார்த்துட்டு தேவையான நம்ம உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை எடுத்து இதில் போட்டுடுறேன். இது ஒரு 10 நிமிஷமாச்சு. நம்ம கொஞ்சம் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இதையும் இட்லி தோசை சாதத்தோடலாம் சாப்பிட்டா சூடாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கருவேப்பிலைலாம் சேர்த்துக்க மாட்டாங்களே, நம்ம வந்து சாதத்தோடு போட்டு இந்த மாதிரி கொடுத்துடலாம். கருவேப்பிலை சாதம்ட்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, அயன். இது தலைமுடிலாம் இப்போலாம் பெண்கள்லாம் தலைமுடி கொட்டுதுன்றோம், அதனால் அதுக்காகவே மெயினாக இதை செஞ்சு சாப்பிடலாம். கருவேப்பிலை நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லது, உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் நம்ம ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுப்போம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. ஏன்னா அது முடிக்கும் ரொம்ப நல்லது, அயன் சத்தும் கூட. இது நீங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை சாதத்துலேருந்தான் எடுத்து போட்டுருவாங்க, அதனால் அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.